நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் ஒருத்தங்க தனியாக ஒரு சில இடத்துல நிற்கும்போது, அதாவது வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்டேருந்து நகையோ இல்லாட்டி பணமோ பறிப்பு நடக்கும் அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம நிறைய கேள்வியும் பட்டிருப்போம். ஆனால் இதே உலகத்தில் தான் ஒரு பொண்ணு ஒருத்தங்க வந்து தனியாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சில நல்லதையும் செஞ்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு சில பேர் இருக்கிறதால தான் நம்ம நாட்டில் இன்னமும் மனிதாபிமானம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ ஒரு சம்பவமும் வந்து சொல்ல போறேன். இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். பெண் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா புனேவில் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஹொசூர். அவங்களுடைய பெயர் வந்து பூர்ணிமா. புனேவில் வந்து அவங்க தினமும் ஒரு பேக்கரியில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அதில் வர்ற பணத்தை வச்சு தான் தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து அந்த பேக்கரியில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாசத்துல ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எடுத்துட்டு வர்றது அவங்களுடைய வழக்கமா இருக்கும். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம பூர்ணிமாவுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்னுடைய குழந்தையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒசூர்ல இருந்து போன் பண்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டோட குழந்தைய பார்த்துட்டு வந்துடலாம், ஃப்ரெண்டையும் நலம் விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடுதியில வந்து சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு வந்து புனேவில் ட்ரெயின் ஏறி இருக்காங்க. நேரா அது வந்து பாத்தீங்கன்னா விடியற்காலை 3 மணி அளவுல கோலப்பூர் வந்திருக்கு. கோலப்பூர்ல இருந்து ஒசூர் வந்து ட்ரெயின் மாறி போகணும், அதனால கோலப்பூர்ல வந்து 3 மணிக்கு வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி இருக்காங்க. ஆனால் இவங்க போக வேண்டிய அந்த ஒசூர் ட்ரெயின் 2:30 போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பூர்ணி வந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட்டு, 1/2 மணி நேரம் லேட்டு அப்படின்றதால 2:30 அந்த ட்ரெயின் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வந்து நம்ம லேட்டாக வந்ததால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு அடுத்த ட்ரெயின் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டிக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நேரம் அங்க போறாங்க. அங்க அவங்க கிட்ட போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்ரெயின்ல உள்ளவங்க ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்த ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும், அது மட்டும் இல்ல ட்ரெயின் டிக்கெட் வந்து 840 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இவங்களும் ஒரு கூலி தொழிலாளி, இவங்க கரெக்டான அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது 340 ரூபா மட்டும்தான், ஆனா இவங்க அவங்க சொல்ற டிக்கெட் வந்து 840 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இவங்க அன்ரிசர்வ்ல தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டும் வந்தாங்க. இப்போ ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு 840 ரூபாய்க்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஆள் நடமாட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, என்ன பண்றதுன்னு திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் தான் இந்த பொண்ணு சோகமாக ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ராஜன் சண்முகம் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கி வராரு. வந்துட்டு என்னாச்சுமா, ஏன் வந்து அமைதியாக இருக்க, ஏதோ சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல வர்ற லக்கேஜ் தூக்குற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அவர் வந்து கேட்கும்போது இந்த பொண்ணு எதுவும் சொல்லல, மேல வந்து அந்த பொண்ணு அவரை கொஞ்சம் தவறாவும் நினைக்குது. இவ்வளவு பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இருந்தாலும் இத்தனை பேருக்கு இல்லாத அக்கறை இவர் வந்து கேட்கிறாரு, இவர் நம்ம கிட்ட தவறாக நடக்க முயற்சி செய்யறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தப்பா நினைச்சிருக்குது. அதுக்கப்புறமா அந்த பெரியவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, என்னை பார்த்து அப்படிலாம் எதுவும் தப்பா எதுவும் நினைச்சிடாதா, இந்த மாதிரி வழியை வந்து கேட்கறேன்னு சொல்லிட்டு, எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னுடைய மகளை வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து பறி கொடுத்துட்டேன், அதனால நீ சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ஏன் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு, என்னுடைய பொண்ணு சோகமாக இந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் ஆச்சு, அதனால தான் வந்து கேட்டேன், தயவு செஞ்சு தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். உடனே பூர்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை கூப்பிட்றாங்க, 1 நிமிஷம் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நான் ட்ரெயினில் வந்தேன் புனேவிலிருந்து ஒசூர் போகலான்னு சொல்லிட்டு இங்கே கோலப்பூரில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து ட்ரெயின் மாதிரி போகணும், அதனால் வந்து டிக்கெட்டு கரெக்டாக காசு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் ஒரு சாதாரண பேக்கரியில் வேலை செய்கிறேன், எங்கள் அம்மா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து விட்டு வந்திருக்கேன், இப்போ என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது, டிக்கெட்டு வந்து இவங்க அதிகமாக சொல்கிறாங்க, நான் எப்பயும் வழக்கமாக போகிற ட்ரெயினில் வந்து மிஸ் பண்ணிட்டதால இப்போ வேறு ட்ரெயின் வரும்னு சொல்கிறாங்க, நான் அதில் வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்டு 840 ரூபான்னு சொல்கிறாங்க, நான்
அன்ரிசர்வ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான ட்ரெயினை பிடிக்க வந்தால் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாங்கிட்டையும் கொஞ்சம் தான் கூலி சம்பளம் வந்து இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த கூட வேலை செய்கிற சொந்த அந்த கூட வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கப்பா, ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது, அந்த பொண்ணுக்கு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லையாம்மா, கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அன்னைக்கு சம்பாதிச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்து இந்த பொண்ணுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க, உங்களை வந்து நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவருடைய பேரை வந்து கேட்டுடுறாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டுட்டு நான் இந்த பணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த பார்க்க போன ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இவரை வந்து நம்ம பிரபலப்படுத்தி ஆகணும், இவங்களை வந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் வந்து பரப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோவை வந்து சமூக வலைத்தளங்களில் போட்டு இந்த மாதிரி வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உண்மையுமே இவர் கிரேட் தான், இவர் ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி டீட்டெயில்ஸ் வெளியிடவும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக வலைத்தளங்களையும் அவருக்கு வந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.